அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி கவிதையும் கவிதைச்சனிடமும் பாகம் 7. இதுவரைக்கும் நீங்கள் 6 பாகங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 6 பாகத்துலேயும் ஏதோ ஒரு வாசகரின் கேள்விக்கு நான் பதில் கொடுத்து வந்திருப்பேன். ஆனால் இன்றைய காணொளி சற்று வித்தியாசமானது. என்ன வித்தியாசம்னா, இன்றைய காணொலியில் கேட்ட கேள்வி ஒரு வாசகர் இல்லைங்க, நிறைய வாசகர் கேட்ட கேள்வி. அதுவும் எப்படி கேட்டாங்க தெரியுமா? கவிஞரே, இந்த கவிதை எனக்கு புரியலையேன்னு கேட்டாங்க. எனக்கு அதில் தான் ஆச்சரியம். நான் எழுதி அந்த கவிதை வந்து நானே பிரமித்த கவிதை. அது வாசகத்தை போகும்போது இன்னும் பிரமிப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பதட்ட பிரமிப்பு இல்ல, புரிதல் இனிமே தான் வந்துச்சு. இப்போது அந்த கவிதையை சொல்லித்தான் அதன் விளக்கத்தை சொல்ல போகிறேன். இந்த கவிதையும் இந்த விளக்கத்தையும் கேட்டிங்கன்னா அதன் பிறகு நீங்களும் பிரமிப்பீங்க. ஏப்பா, இந்த கவிதைக்குள்ளே இப்படி ஒரு விளக்கமா அப்படின்னு. வாங்க, அப்படி என்ன கவிதை, அதில் அப்படி என்ன பிரமிப்புன்னு இனி பார்த்துடலாம். இப்போது அதில் முதல் கவிதை பார்த்துடலாம். இந்த கவிதை வந்து ஒரு ஆதீன கற்பனை கொண்டு எழுதப்பட்டது. கவிதையில் நிறைய படிமங்கள் இருக்குது. யதார்த்தம், தத்துவம், முயற்சி, சமூக கவிதை, காதல் கவிதை, காமக்கவிதை அப்படின்னு நிறைய படிமங்கள் இருக்குது. அதில் இது காதலும் கற்பனையும் கலந்த கவிதை. இந்த கவிதை எழுதிட்டு நானே சமையல் ஐட்டமில் எவ்வளோ பெரிய கற்பனை அழகாக கொடுத்துருக்கோம், நல்ல ஒப்பிடலை அப்படின்னு எனக்குள்ளே நானே பலமுறை ஆசைப்பட்டது உண்டு. ஆனால் இந்த கவிதை வெளியே வரும்போது மக்கள் இன்னும் கொண்டாடுவாங்கன்னு நினச்சேன். அப்படி கொண்டாடலை. அது காரணம் அந்த கவிதையின் தலைப்பு தான். அப்படி என்ன தலைப்பு கொடுத்தேன் அப்படின்னா, அதில் பூக்காளின்னு கொடுத்துருப்பேன். தலைப்பு பார்த்தோன்னா பல பேருக்கு அது என்ன கவிஞரே பூக்காளின்னு போட்டிருக்கீங்க, பூக்காளின்னு போடாமல் பூக்காளின்னு போட்டிருக்கீங்க, அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, திருத்துங்க கவிஞரே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லைங்க, அது பூக்காரி இல்லை, பூக்காளி தான் அப்படின்னேன். என்ன கவிஞர் இப்படி சொல்லிட்டீங்க? ஒன்று பூக்காரின்னு இருக்கணும், அல்லது பத்திரகாளின்னு இருக்கணும், இது என்ன ரெண்டுக்கு இடையில் பூக்காளி அப்படின்னு கேட்டாங்க. அந்த கவிதையை படித்து பாருங்கள், உங்களுக்கே அது புரிஞ்சிடும் அப்படின்னே நான். ஆனால் படித்த பிறகும் பலருக்கும் புரியலை. இல்லை கவிஞர் எனக்கு புரியலை, விளக்குங்கன்னாங்க. என்னப்பா இப்படி ரசித்து எழுதுனேன், ஒரு அழகான ஒப்பீடுலாம் கொடுத்துருக்கேன், இது புரியலண்டிங்களே அப்படின்னு. சரி, இதை இப்படி விளக்க நல்லாக்காது, நான் காணொலியில் விளக்குறேன் அப்படின் சொல்லிட்டு தான் இப்போ அந்த விளக்கம் தரப்போகிறேன். அது என்ன கவிதை அப்படின்னு முதல்ல கவிதை சொல்லியிருந்தேன். அதன் பிறகு அது உருவான சூழலையும் அதன் விளக்கம் தர்றேன். சொன்ன பிறகு தான் புரியும், ஏப்பா இந்த கவிதைக்குள்ளே இப்படி ஒரு ஒப்பீடா அப்படின்னு உங்களையும் ஆச்சரியப்பட வைக்கும். அதன் பிறகு அந்த கவிதை உங்களையும் கொண்டாட வைக்கும். சரியா? சரி, கவிதைக்கு போயிடலாம். என்ன கவிதை அப்படின்னா, உன் கூந்தல் ஏறவே உயிர்விட்ட பூவை போய், உன் கூந்தல் ஏறவே உயிர்விட்ட பூவை போய், காளி போல எதற்காக கையில் தூக்கி நடக்கிறாய், பூவை கொன்ன பாவத்தை இன்றே பூச்சூடி தீர்த்து கொள்வாய், பூவை கொன்ன பாவத்தை இன்றே பூச்சூடி தீர்த்து கொள்வாய், தினம் என்னை கொல்லும் பாவத்தை என்று என்னை சூடி தீர்க்க போகிறாய் அப்படின்னு முடிச்சிருப்பேன். இதில் இந்த கவிதை எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஒரு ஓவியம், அந்த ஓவியத்தில் ஒரு பெண் வந்து பூ பறிச்சுட்டு வருவாள். அவள் கையில் பூக்கூடை இருக்கும், அந்த பூக்கூடையில் பூக்கள்லாம் இருக்கும், ஆனால் அவள் தலையில் பூ இருக்காது. இப்போ இந்த ஓவியத்தை நீங்கள் பார்க்க முடியும், இதில் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். இந்த ஓவியத்தை பார்க்கும் பொழுது எனக்கு சட்டுன்னு தோணியது எப்படி தெரியுமா? நம்ம பத்திரகாளி இருக்காங்கல்ல சாமி, அவங்க ஒரு அரக்கனை கொன்று அந்த அரக்கனோட தலையை கையில் வச்சுருப்பாங்க. இங்கே இவளும் பூவை கொன்று கையில் வச்சுருக்கா, அங்கே பத்திரகாளியும் ஒரு அரக்கனை கொன்று கையில் வச்சுருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அந்த இடத்துல. சே, இந்த பொண்ணு பத்திரகாளி மாதிரி இருக்கால அப்படின்னு ஒப்பிட ஆரம்பித்தேன். அங்கே தான் அந்த ஒப்பீடே தொடங்கிச்சு. அதனால் தான் சொல்லிருப்பேன், உன் கூந்தல் ஏறவே உயிர் விட்ட பூவை போய், இந்த பூக்கள்லாம் உன்னுடைய கூந்தல் ஏறணும்னு ஆசைப்பட்டு தான் இன்றைக்கி உயிரே விட்டுச்சு, அந்த பூவை போய் காளி போல் எதற்காக கையில் தூக்கியே நடக்கிறாய், நீ ஏன் காளி போல் ஒரு அரக்கனை பிடிச்சி தூக்கி நடக்கும்ல, அதுபோல் ஏன் கையில் தூக்கியே நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருப்பேன், பூவை கொன்ன பாவத்தை இன்றே பூச்சூடி தீர்த்து கொள்வாய், பூவை கொன்ன பாவத்தை இன்றே பூச்சூடி தீர்த்து கொள்வாய், அந்த பூவு இறந்ததே உன் தலையை ஏறத்தான். சரியா? அதை நீ கொன்னுட்ட, அதுக்கு பாவம் வச்சுனமா நீ பூச்சூடி அதை தீர்த்துக்கிடுவேன். ஆனால் தினம் என்னை கொள்றியே, அதை எப்படி சொல்லிருப்பேன், தினம் என்னை கொல்லும் பாவத்தை என்று என்னை சூடி தீர்க்க போகிறாய் அப்படின்னு என்னுடைய காதலை கோரிக்கை வச்சுருப்பேன் நான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அந்த பெண் பூவை பறிச்சுட்டு வந்ததையும், அந்த பூவை பூக்குடியில் பத்திரகாளி போல் அரக்கனை தூக்கி நிற்கிறது போல் அந்த பூ நின்னதையும் அழகாக ஒப்பிட்டுருப்பேன். விரும்பின அன்பே பண்பே பாசமே இப்படி எத்தனை நாள் தான் போகுது? ஒரு கற்பனை என்பது இருக்கணும், ஒரு வேறு கோணத்தில் இருக்கணும்ல.
இந்த கவிதையில் ஒரு ஆக்ரோஷமான பத்திரக்காளியை ஒரு அழகான பெண்ணோட ஒப்பிட்டிருப்பேன். அந்த கவிதையை இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் ரசிப்பீங்க. உன் கூந்தல் ஏறவே உயிர் விட்ட பூவை போய், உன் கூந்தல் ஏறவே உயிர் விட்ட பூவை போய், காளி போல எதற்காக கையில் தூக்கியே நடக்கிறாய்? பூவை கொன்ன பாவத்தை இன்றே பூச்சூடி தீர்த்து கொள்வாய், பூவை கொன்ன பாவத்தை இன்றே பூச்சூடி தீர்த்து கொள்வாய், தினம் என்னை கொல்லும் பாவத்தை என்று என்னை சொடி தீர்க்க போகிறாய் அப்படின்னு ஒரு கற்பனை மிகுந்த அழகான காதல் கவிதையை கொடுத்துருப்பேன். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி இன்னொரு கவிதை விளக்குறேன். அது ஊமை தூமான கவிதை. வாங்க அதில் அப்படி என்ன ஊமை கொடுத்தோம்னு இனி பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த கவிதையின் விளக்கத்துக்கு போயிடலாம். இந்த கவிதையை ரொம்ப கூர்ந்து கவனித்தா மட்டும்தான் நான் விளக்கப்படுத்தினா கூட உங்களுக்கு புரியும். அப்படி கூர்ந்து கவனிக்கலன்னா நான் விளக்கப்படுத்தினா கூட உங்களுக்கு புரியாமல் போயிடும். காரணம் என்னென்னா, முதல்ல சொன்ன கவிதை வந்து கற்பனைத்துவமானது, இரண்டா சொல்ல போகிற கவிதையானது ஓமைத்துவமானது. இதில் நிறைய கவிதைகளில் ஓமை வெளிப்படையாக தெரியும், வெளிப்படையாக ரசிக்க முடியும். சில கவிதைகளில் ஓமை வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். அந்த ஆழமான ஓமை கவிதைகள் இருக்குல்ல, அதில் இந்த கவிதையும் ஒன்று. இந்த கவிதையில் உள்ள ஆழம் வந்து எனக்கே பிரமிப்பை கொடுத்துச்சு, இதை நானே சரியாக விளக்க முடியுமா அப்படிங்கிற தயக்கத்தை கொடுத்துச்சு. ஆனாலும் விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், இப்போ நான் விளக்க போகிறேன். கொஞ்சம் கவனமாக இந்த கவிதையை கேட்டுக்கோங்க. முதல்ல கவிதையை பார்த்துருவோம். கவிதை என்ன அப்படின்னா, சந்திரகிரகணத்தை அமாவாசை என்பது போல தான் பொய்களும், சந்திரகிரகணத்தை அமாவாசை என்பது போல தான் பொய்களும், அதன் பின்னால் இருக்கும் உண்மை அப்பட்டமாய் தெரியும். இப்படி தான் எழுதுனேன். இந்த கவிதையை படித்த பலர் என்ன கவிங்கிறே, சந்திரகிரகணங்கிறீங்க, அமாவாசைங்கிறீங்க, பௌர்ணமிங்கிறீங்க, அப்புறம் பொய்ங்கிறீங்க, உண்மைங்கிறீங்க, ஒன்றும் புரியலையே, போட்டு குழப்புத அப்படின்னாங்க. இந்த குழப்பத்தை உசலுக்கு நான் தீர்க்கவும் முயற்சி பண்ணேன். அப்படி தீர்க்க முயற்சி பண்ணியும் என்னால் புரிய வைக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு சந்திரகிரகணம்னா என்னென்னு தெரியல, அமாவாசைனா என்னென்னு தெரியல. இதுவே எனக்கு தெரியாத போது நான் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும்? சரி, இதுபோல் பலருக்கு புரியாமல் இருக்கலாம். முதல்ல சந்திரகிரகணம்னா என்ன, அமாவாசைனா என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவோம். அதன் பிறகு கவிதையின் விளக்கத்துக்கு போவோம். அப்போ தான் புரியும். முதல்ல அமாவாசைனா என்ன அப்படின்னா, நிலா இல்லாத நாள். அந்த இரவு நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா நிலா இருக்காது, இருட்டாக இருக்கும். இதுதான் அமாவாசை. பௌர்ணமினா என்ன, ஃபுல் மூன் டே. நிலா பளிச்சுன்னு பெருசாக இருக்கும், வெளிச்சமாக பூமி இருக்கும், இதுதான் பௌர்ணமி. சரி, சந்திரகிரகணம்னா என்ன அப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் சரியான வெட்டுப்பகுதியில் பூமி வரும். அப்படி பூமி வரும்பொழுது பூமியுடைய நிழலானது சந்திரன் மேலே விழும். அப்படி விழும்போது பூமி நிழல் சந்திரனை மறைச்சிரும். சரியா? மறைச்சோடனே சந்திரன் இல்லாதது போல் காட்சி அளிக்கும். எப்படி அமாவாசை அன்னைக்கு நிலாவே இருக்காதுல்ல, அன்றைக்கி நம்ம அமாவாசம்போம். ஆனால் சந்திரகிரகணம் அன்னைக்கு பௌர்ணமி நிலா இருக்கும், பூமி நிழல் மறைப்பதனால நிலா இல்லாதது போல் காட்சி அளிக்கும். ஆனால் அதுக்காக நம்ம சந்திரகிரகணத்தை அமாவாசை சொல்லலாமா? முடியாது. ஏன் முடியாதுன்னா, நீங்கள் அமாவாசை சொன்னால் கூட அன்னைக்கு பௌர்ணமி என்பதை எதை காட்டும், அந்த நிழலுக்கு பின்னாடி இருக்க சந்திரன் இருக்குல்ல, அது பளிச்சுன்னு நிலவின் ஒளியை வெளியே பீரட் அடிக்கும். நீங்கள் கூகுளில் நிறைய படங்கள் பாருங்கள், கிரகணத்தை படம் பார்த்தீங்கன்னா நிழல் மறைச்ச மாதிரி இருக்கும், அதன் பின்னாடி உள்ள ஒளி வந்து நிஜம் அழகாக தெரியும். இதுதான் என்னது, சந்திரகிரகணத்துக்கும் அமாவாசைக்குள்ள வேறுபாடுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் நான் சொன்ன கவிதையில் உண்மை பொய்க்கும் என்ன கவிஞரே ஒத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இருக்குது. என்ன இருக்குன்னா, ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஒரு பொய் சொல்கிறாரு. பொய் சொன்ன உடனே அது பொய்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி உள்ள உண்மையை அறிஞ்ச பிறகு தான் அவன் சொல்கிறது நமக்கு பொய்னு தெரியும். இதைத்தான் நான் சொல்லிருப்பேன், இங்கே ஒப்பிட்டிருப்பேன். என்ன சொல்லிருப்பேன், சந்திரகிரகணத்தை அமாவாசை என்பது போல தான் பொய்களும். நீ சந்திரகிரகணத்தை அமாவாசை சொன்னால் ஒத்துக்க முடியுமா? முடியாது. நிழல் மறைச்சிக்கனால அமாவாசை சொல்ல முடியுமா? அதுக்கு பின்னாடி பௌர்ணமி நிழலாக இருக்குடா, அதன் ஒளி தெரியுது பாரு அப்படின்னு சொல்லுவது போல தான், நீ பொய் சொன்னா அதை ஒத்துக்கிடுவோண்ணா, நீ அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்குது, அந்த உண்மையை மறைக்கிறது தான் இந்த பொய்யை சொல்லி எனக்கு தெரியும், இது தெரியாமையாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறது தான் சொல்கிறேன் நான். சந்திரகிரகணத்தை அமாவாசை என்பது போல தான் பொய்களும், அதன் பின்னால் இருக்கும் உண்மை அப்பட்டமாய் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு புரியலன்னு வச்சுங்களேன், என்னால் புரிய வைக்க முடியாது. ஏன்னா கவிதையை ஓரளவு தான் புரிய வைக்கணும், அதன் பிறகு நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இதுக்கு மேலே நான் புரிய வச்சோம்னா அந்த கவிதையினுடைய அந்த அழகியலே உடஞ்சி போயிடும். ஏன்னா கவிதையை வந்து
நாம தான் இவ்வளவுக்குள்ள உள்வாங்கி ரசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளே நீயும் அது ஆழமும் பதியும். இருந்தாலும் இதை பலருக்கு புரிய வைக்க முயற்சியில் இவ்வளோ புரிய வச்சுருக்கேன். சரியா, ஏன் இவ்வளோ ஆழமாக நான் கவிதை எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் இதை விட ஆழமாக ஓமித்துவம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தமிழ் கொடுத்தா அதையும் நான் கொடுப்பேன். இவ்வளோ ஆழமாக ஓமித்துவம் தேவையா அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயம் தேவை. ஏன்னா மொழி வந்து ரொம்ப ஆழமான மொழி என்பதை சிறந்த படைப்புகள் தான் பிற மொழிக்கு காட்டும். அந்த அடிப்படையில் இந்த கவிதை மிக ஆழமான ஓமையை கொண்டது. நிச்சயமாக நீங்கள் இந்த படைப்புகள் நீங்கள் பலருடைய வாழ்வியலை பொருந்தி வரும். எப்போல்லாம் பொருந்தும் அப்படின்னா, இனிவரும் காலங்களில் உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு பொய் சொல்லலான்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அது பொய்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு வேற ஒன்று நீங்கள் நம்புனீங்கன்னா என்ன சொல்லலாம், டேய் சந்திரகிரகணத்தை அம்மாவாசம் சொல்கிற, ம் நடத்து நடத்து அப்படின்னு நீங்கள் சுட்டி காட்டலாம். அப்போ அவன் சொல்கிறதுக்கு ஒரு மாற்று கோணத்தில் ஓமையோடு நினைச்சலாம். அவனை நான் சுட்டி காட்டக்கூட வல்லமை நினைஞ்சியும் நம்முடைய மொழிக்கு இருக்குது என்பதை இந்த படைப்பு காட்டியிருக்கும். இதுபோல் கவிதையில் நிறைய அழகியல் இருக்குது. அந்த அழகியலெல்லாம் நீங்கள் இந்த கவிதையும் கவிதைசான இடமும் பாகங்களில் சொல்லிக்கிட்டே வருவேன். இன்னும் சொல்லவும் காத்திருக்கேன். தொடர்ந்து அந்த அழகியல் ரசிக்க என்னோடு நீங்களும் பயணப்படுங்க. அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது என்றும் எழுத்தாணி முனையில் கவிஞர் செந்தமிழ் தாசன். தமிழ் எனது மூச்சு அது இருக்கும் வரை நான் இருப்பேன். நன்றி.